அடித்தது அவன் தான். நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சார் விக்கெட் சார் அடிச்சு அவனை விக்கெட் பண்ணுங்க சார். நான் ஏன் சார் விக்கெட் பண்ணும்? இவனையா இந்தா அண்ணன் வீடு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி இவன் எங்கே தங்குவான்? அவன் எங்கே தங்கினா எனக்கு என்ன? பிரதர் நீங்கள் எங்கே தங்குவீங்க? இல்லை இன்னும் பார்க்கல. சரி என் கூட வந்துடுங்க. அண்ணன் தானே பேசிக்கிறேன். தேங்க்ஸ். அவன் கூடலாம் தங்க முடியாதுரா. ஒரு நிமிஷம். வேணடா இவ்வளோ சாதுவாக இருக்கான். சரக்கு பாட்டிலெலாம் இருக்குமே. இருக்குமா? சரக்கு பாட்டில் இருக்குமா? ஆ சும்மா அந்த ஹாஸ்டல் சப்ளை பண்ணுவாங்க. நான் கூட ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன். ஒரே பாசிட்டிவ் ஸ்மைலோடு இருக்கான். இவன் கூட போய் எப்படா சண்டை போட்ட? நான் ஒன்றும் பண்ணல, இது மாதிரி புத்தி வச்சுக்கிட்டு அவன் தான் சண்டைக்கு வந்தான். சபா அப்படி என்னதான் பிரச்சனை? நான் போர்ட்ஸில் 582, எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு. அவன் என்னோட ரொம்ப கம்மி எல்லாத்துலேயும். இப்போ அவனும் என் கிளாஸ் தான். காண்டாமா அவாதான். சரி ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி எல்லாமே ஆக்குறாங்க. ஆக்குவானுங்க. இத்தனை வருஷங்கள் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம கீழே நடா வச்சுருந்தாங்க. இப்போதான் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ரிசர்வேஷன்லாம் ஒன்று சலுகை இல்லை, உங்களோட உரிமை. ராமானுஜம் அந்த பெட்டில என்னன்னா? அது நம்ம ஹாஸ்டல் பசங்களோட என்ஜாய்மெண்ட்ரா. ஓ இந்த பிஸ்னஸ் வரையானா? ம், நம்ம காலேஜில் மொத்தம் 4 ஹாஸ்டல் இருக்குது. அதில் உங்கள் ஹாஸ்டலில் மட்டும் எதுவுமே பண்ண முடியல. புதுசாக சிசிடிவி கேமரா எதுவும் மாட்டியிருக்காங்களா? ஆமாம் இருக்குண்ணா. அதான் பிரச்சனை. உங்கள் ஹாஸ்டல் ஸ்ட்ரிக்ட்ன்றனால உள்ள பசங்களுக்கு ஆக்சஸே கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் எதை பண்ணிட்டா செம்மையாக காசு பார்க்கலாம். இன்றைக்கி வேறு ஒருத்தர் கேட்டிருக்கான், அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் பண்ண உள்ள இருக்க டைமிங்லாம் தெரிஞ்சு பக்காவாக பிளான் பண்ணி கிரியேட் பண்ணி எல்லாம் ஒரு அறிவாளியால் மட்டும்தான் முடியும். லஞ்ச் டைமில் வாட்ச்மேன் ஷிஃப்டாக அந்த 10 நிமிஷம் கேப்பில் பிளான் பண்ணி பண்ணிடலாண்ணா. நான் பண்ணுறேன். இல்லை நீ பண்ணாத ராமானுஜன், நீ பண்ணு. ம்,
மதியான ஷிஃப்ட்னா இப்போ போய் எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். டே நீ வா, நான் போய் எட்டு வந்துடலாம். நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க, வந்துடுறோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. சுமார் 6 அடி உயரத்தில் இருக்கிறவரை எந்த விதமான மாஸ்கும் இல்லாமல் 2 பேங்கை கொள்ள அடிச்சிருக்காருங்க, அதுவும் சிசிடிவி கேமராலே மாட்டாமல். இதுக்கு தலையை யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய் எலுமிச்சம்பழம் தாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தோட சிட்ரிக் ஆசிடை மூஞ்சில தேய்ச்சா சிசிடிவி கேமராலே மாட்ட மாட்டோம்னு யாரோ சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் நம்பர் ஹலோ, ஹாஸ்டல்ல நுழைய ஐடியா மாட்டிக்கிச்சு. ஓ நீயா? லெமன்ல உள்ள சிட்ரிக் ஆசிட் மூஞ்சில தேய்ச்சனா கேமரால மாட்ட மாட்டான். லாஜிக் புரியுதுல? இல்ல சரி விடு, நானே பாத்துக்கிறேன். ஒருவேளை கேமரால மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிரோம். டேய் அண்ணன் வேற திட்டுவாங்கடா. இதோதோ ஒரு நிமிஷம். என்னது இது, கருப்பா தெரியுது. இன்னும் தெரிய மாட்டேங்குது. சரி சரி பண்ணி போ. என்ன பட்டன்னு தெரியலையே. ஆள் வேற கிளியராக தெரிய மாட்டான். எப்படி எழுத வைக்கிறது? ஆ ஓகே ரெடி. டேய் எப்பரா வந்திருக்கு? ஐயோ வந்து மூஞ்சி மட்டும் லைட்டா. ஏய் சம சம, நான் வரேன். ஷிஃப்ட் மாறுறாரு, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். சரி பார்த்து. போச்சு, சங்க இருக்க போகிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன். இதில் சிசிடிவி கேமரா இழிப்பு வேறு. கரெக்டாக தான் பிளான் பண்ணேன். சரி கட்டினது இன்றைக்கி இருக்கணும் பிளான் பண்ணது கரெக்டாக தான் போச்சு. அண்ணே கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க ரெண்டு பேர் பேரை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. எதை நம்பினே கொடுத்தீங்க? கரெக்டாக தான் பிளான் பண்ணேன். அவங்க நாளுன்றதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் மேலே போனே. ஒன்றும் இல்லை, உன் பேர் என்னடா? கருணா.
முழு பேரே தானா? பேர் ராமானுஜம். அவங்க ரெண்டு பேர் பேரை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது, எதை நம்பினே கொடுத்தீங்க? கர்ணா. முழு பேரே தானா? பி ராமானுஜம். உதாரணமா சொன்னேன்னு ஒருவேளை காஞ்சி போயிருக்குமோ?